தமிழகத்தில் மேலும் ஒரு புதிய கட்சி, தமிழக வெற்றி கழகம். நம்ம தளபதி விஜய் புதிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப நாளாக தளபதி விஜய் அரசியலுக்கு வரார் வரார் வரார்னு சொல்லி மக்கள் மத்தியிலையும் சரி, அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் சரி, எல்லாராலையும் பேசப்பட்ட அந்த ஒரு விஷயம் நேத்திக்கு சாத்தியமாயிருக்கு. மூணு பக்க அறிக்கை கொண்டு தன்னோட கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய். ஸோ இந்த ஒரு பேர்னால இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நம்ம தளபதி விஜய் தான் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்காரு. நம்ம தளபதி விஜய், நம்ம தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு ஒரு தடவை நான் சொன்னாலும், நான் விஜயோட ரசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மக்கள் மத்தியில் ஒரு பாசமாக கூப்பிடுவார் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம ஆதரிப்போம், பட் அவங்களோட கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வச்சு தான் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற நிலைப்பாடு எடுக்க முடியும். ஸோ அவுட் ஆஃப் த டாபிக் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல தளபதி விஜய் அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் அவரோட கொள்கை கோட்பாடு என்ன, அதுக்கப்புறம் அவரோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நிறைய சினிமா பிரபலங்கள் அரசியல் வந்திருக்கதை நம்ம பார்த்துருக்கோம், இப்போவும் இருந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாடாளுமன்றம் இப்போ நடக்கக்கூடிய அந்த தேர்தல் வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நாங்கள் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல, நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் இல்லை. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு. ஸோ அந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் கோட்டையை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம். அதை வச்சு தான் நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக. சாரிங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சி தலைவராக விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். மூணு பக்க அறிக்கை கொண்டு புதிய கட்சியை தொடங்கி அந்த அறிக்கையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாதி மதம் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க, ஊழல் லஞ்சம் மலிந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாதான் நம்ம கட்சி செயல்பட போகுது அப்படின்னு சொல்லி அறிக்கையில் மேலும் மேலும் சொல்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே சமம், எல்லா உயிர்களுமே சமம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட அச்சாரமாக ஆணி அடித்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புரிதலோட அவர் தன்னோட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஜனவரி 25 நாங்கள் செயற்குழு கூட்டி, பொதுக்குழு கூட்டி, கட்சியில் யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் வந்து இந்த கட்சியில் வந்து தலைவர்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையிலையும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம அரசியல்களம் மிகப்பெரிய அளவில் சூடுபிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அரசியல் உள்ளே வந்த உடனே நிறைய தலைவர்கள் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் வாழ்த்து சொல்லிட்டாலுமே அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வித பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க நிறைய வாக்குகளை வந்து விஜய் கண்டிப்பாக பிரிப்பார் அப்படின்றதில் ஒரு பயம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எல்லா அரசியல் தலைவர்கள் மாதிரி இவரும் இருக்க போகிறாரா, இல்லை மாற்று கட்சியிலேருந்து மாற்று வழியிலேருந்து எல்லாத்தையும் மாறி போக போகிறாரா அப்படின்றது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒன்றும் கட்சி நடத்த முடியாமல் மற்ற கட்சிகளில் போய் சேர்ந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு விலை போனதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கே வந்து கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ அரசியல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து முழுக்க முழுக்க தனித்து போட்டிட போகிறாரா, இல்லை மற்றவங்களோட கூட்டணி வைக்க போகிறாரா அப்படின்றது எல்லாமே இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ நம்ம தளபதி விஜயோட அரசியல் அந்த பிரவேசம் வந்து எப்போ சூடுபிடிச்சிது அப்படின்னா, தலைவா படம் வந்தது இல்லைங்களா, டைம் டு லீட் அப்படின்ற அந்த வாக்கியத்திலிருந்து தான் மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டார். ஸோ தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற அந்த ஒரு இயக்கமும் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்டாக பேசப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு சாப்பாடுலேருந்து குடிக்க தண்ணியிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த மாதிரி ஒரு அமைப்பால் முடியாது. ஸோ மக்கள் எல்லாத்துக்குமே செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு கட்சியாக வளரணும், கட்சியாக வந்து பெரிய லெவலில் வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு செயல்பாடை செய்ய முடியும் மக்களுக்கு அப்படின்றத மிக ஆணித்தனமாக உள்வாங்கி ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 படங்களுக்கு அப்புறம் நான் வந்து நடிக்க போகிறதில்ல, முழுக்க நான் அரசியல் தலைவராக தான் மாற போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழக மக்களுக்காக தான் நிற்க போகிறேன் அப்படின்றதையும் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 170 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உள்ளாட்சி தேர்தலில் நின்று, அதாவது சுயேட்சையாக நின்று, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற அந்த பேரில் வந்து சுயேட்சையாக நின்று நிறைய பேர் வந்து ஜெயித்தாங்க.
ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு மக்களுக்கு நிறைய நற்பயன்கள் நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டுமே விஜய் அரசியல் தொடங்கியிருக்காரு அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டுருக்கு. ஸோ கட்சி தொடங்கின உடனேயே பட்டாசு, மேலதளம், ஸ்வீட் கொடுக்கறதுன்னு ஏகப்பட்ட பேர் வந்து கொண்டாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தளபதிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த ரசிகர்கள் வந்து எல்லாத்துக்குமே போய் மூளை முடுக்கு வரைக்கும் இப்படி ஒருத்தர் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு கொண்டு சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கம் மூலியமாக நம்ம தளபதி மக்கள் விஜய் இயக்கம் அதை பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து குருதி கொடை வரைக்கும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டவங்க வரைக்கும் நிறைய பேர் போய் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தமிழக மக்களுக்கு இன்னொரு விடிவெளி இருக்கா அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ இப்போ ஆரம்பித்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த கட்சியை எப்படி வளர்த்து எப்படி கட்சியில் வளர்ந்து எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கோட்டையை நோக்கி மேலும் ஒருவர், கோட்டையை நோக்கி ஏகப்பட்ட பேர் படை எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு எல்லோரும் போய் சேர்ந்துருக்காங்களா அப்படின்றது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம விஜயகாந்த் சாரை கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம நடிகர் தளபதி விஜய் ஜெய்பாரா அப்படின்றதெல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய அவரோட அரசியல் நகர்வுகள் பொறுத்து தான் இருக்க போகுது. மக்களே நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், எந்த கட்சி கீழே போகணும், எந்த கட்சியெல்லாம் என்னென்னலாம் வாக்கு வாங்கணும், எவ்வளோ சதவீத வாக்கு வாங்கணும், எல்லாமே முடிவு பண்ண போகிறது மக்களாகிய நீங்கள் தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 2026 தேர்தல் படு பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறது இவரோட இந்த நிலைப்பாடுலேருந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சி தலைவர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போது அதிக அளவில் பீக்கில் இருக்கக்கூடியது விஜய் மட்டும்தான். ஸோ அவரோட இந்த அரசியல் பிரவேசத்தை பற்றி தான் இப்போ மூளை முடுக்கல் வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கட்சி எப்படி வளரப்போகுது, எப்படிலாம் இருக்க போகுது, எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எம்ஜிஆர் மாதிரி ஆக போகிறாரா, இல்லை விஜயகாந்த் மாதிரி ஆக போகிறாரா, இல்லை கமல்ஹாசன் மாதிரி ஆக போகிறாரா, இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி ஓரளவு தாக்கு பிடிச்சி நிற்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம். இன்னொரு வீடியோவில் இருந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய், டேக் கேர்.